சக்கர நாற்காலி கிரிக்கெட் அணியின் கேப்டன் என்று கூறி பலரிடம் பணம் வசூலித்து மோசடி செய்த புகாரில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான வினோத் பாபு மீது இரு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்செல்வனூர் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான வினோத் பாபு தான் சர்க்கர நாற்காலி கிரிக்கெட் அணியின் கேப்டன் என்றும் பாகிஸ்தானில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றதாகவும் கூறி பலரிடம் பணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இதற்காக கடையில் வாங்கிய கோப்பை மற்றும் சான்றிதழை காட்டி மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சர் வரை அவர் தவறான தகவல்களை கொடுத்ததாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் அவரிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்த பரமக்குடியைச் சேர்ந்த தினேஷ்குமார் தவறான தகவல்களை கூறி வினோத் பாபு பலரை ஏமாற்றி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் வினோத் பாபுவிடம் பாஸ்போர்ட் கிடையாது என்பதையும் அவர் எந்த வெளிநாட்டுக்கும் சென்றதில்லை என்பதையும் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து வினோத் பாபு மீது 2 பிரிவுகளின் கீழ் ராமநாதபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.